ஆக்சுவலி வந்து இந்த மரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குனர்கள் இருந்திருக்காங்க, ஆனால் ஜனாதன் சார் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். காரணம் அவருடைய திரைப்படங்கள் தான். அவர்கிட்ட நான் பேசினதில்லை, அவர்கிட்ட நான் பழகினதில்லை, ஆனால் அவருடைய திரைப்படத்தின் வாயிலாக தான் அவர் எனக்கு தெரியும். நான் உதவிக்குனராக இருக்கிறப்போ அவருடைய படங்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருந்தது. சாரி, அவருடைய படங்கள் எனக்கு பெரிய உத்வேகமாக இருந்தது. குறிப்பாக இ பேராண்மை, இந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த படம்லாம் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணி, அப்புறம் நான் அசிஸ்டன்டாக மாறி, ஒருத்தர் வந்து இவ்வளவு இயல்பாக தீவிரத்தன்மையோடு ஒரு படம் பண்ணுற முடியும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை, ஒரு முன்மாதிரியாக எனக்கு வந்து ஜனா சார் தான் இருந்தார். ஆக்சுவலி அண்ணா பொதுவாக வந்து ஒரு ஆர்ட் மீடியமை ஒரு பொலிட்டிசைஸாக யூஸ் பண்ண, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு டூலாக யூஸ் பண்ணி அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் வந்து ஜனா சாரை நான் பார்க்குறேன். அங்கேருந்து தான் நான் அவரை நான் பயங்கரமாக வேல்யூ பண்ணுறேன். அவருடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கவலையும் துயரத்தையும் கொடுத்துருக்கு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களும் நம்ம வந்து பார்க்கலாம், மக்களுக்காக தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார். கடைசியாக அவருடைய லாபம் திரைப்படம் கூட மிக முக்கியமாக பஞ்சமினில பிரச்சனையை பற்றி தான் அந்த படத்தும் பேசியிருக்காரு. அந்த படம் வரப்போ டெஃபினட்டாக ஒரு பெரிய டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பேசியிருந்தார் என்கிட்ட. ரொம்ப இயல்பானவர். அவருடைய கருத்துக்களைப் போலவே, அவருடைய கொள்கையைப் போலவே, பொது உடைமை கொள்கையைப் போலவே அவருடைய வாழ்க்கையும் அமைச்சிக்கிட்டு வர, நிறைய அறிவார்ந்த இயக்குநர்கள் இருந்தாலுமே கூட இப்போ ஜனா சார் மாதிரியான ஒரு இயக்குநர்கள் அவங்கக்கிட்ட இருந்த வெளிப்பட்ட அந்த படைப்பு என்னை போன்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுத்தது, அதுதான் நான் இயங்குறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருந்தது. எனக்கு நிறைய இயக்குநர்களில் தமிழ் சினிமாவில் பிடிக்கிறப்போ இவருடைய அந்த வேலை அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஒரு மன எழுச்சி எனக்கு தந்தது. அவருடைய இழப்பு அதனால் ஏற்றுக்கவே முடியாததாக இருக்குது. அவர் இழந்து வாடுற குடும்பத்தாரை போல் நானும் இந்த இழப்பை வந்து பயங்கரமாக வலியோடு இருக்கேன். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்கு ஒரு கட்டடம் இருக்குன்னா, அந்த கட்டடம் வந்து நம்மளுடைய ஜனநாதன் அவர்களுடைய உழைப்பு. இவ்வளோ பேர் எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்குகிறோம், நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லையேன்னு சொல்லி பெரிய முயற்சி பண்ணி அந்த கட்டடத்தை எழுப்பினார். அது வந்து அந்த கட்டடமே அவருடைய நினைப்பை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் இழந்து வாடும் அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நேசிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்காளர் சங்க சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் பொருளாளர், சேர்ப்பு உறுப்பினர், மனப்பல சேர்ப்பு எல்லாருமே. இது வந்து எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தவர். அவர் ஒவ்வொரு முறையும் எந்த விஷயத்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் என்ன ஒன்று கேட்டு அக்கறையோட எங்கள் சங்கத்தின் அத்தனை பணிகளும் ஈடுபடுவார். படங்களே அவருக்கு தெரியும், படங்களே அவருக்கு எப்பவுமே சமூக சூழல், சமூக அக்கறையான படங்கள் நடப்பாங்க. இயற்கையாகட்டும், பேராண்மை ஆகட்டும், எந்த சமீபத்தில் படம் எடுத்துகிட்டு அது எடிட்டிங் நேரத்தில் இப்படி ஒரு இக்கட்டாங்கல் உருவானது ஒரு மாபெரும் துயரத்தை எங்களை தெரிகிறது. நிச்சயமாக ஒரு ஆன்மா சாந்தி அடைய எங்கள் குடும்பத்தாருக்கு பெரிய ஆறுதல் வரணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்க கூட இருப்போம். ஒரு நல்ல நண்பனை, நல்ல தோழனை நான் எழுந்திருக்கிறேன். இந்த சினிமா உலகம் ஒரு நல்ல இயக்குநரை எழுந்திருக்கிறது. இங்கே வந்திருக்கவங்க எல்லாம்
ஒரு சடங்கு ரீதியாக இல்லை மரபு ரீதியாக இல்லை அவர் மேலே இருக்கிற உண்மையான அன்பு மரியாதைகள் வந்திருக்காங்க. அவர் இயக்குனர், அவர் இப்போது புகழ்பெற்ற இயக்குனர் ஆவதற்கு முன்பு 35 வருடங்களுக்கு முன்பாக திரு கேஆர் அவர்கள் தயாரிக்க ஜனநாதன் அவர்கள் இயக்க தேள் அப்படின்ற ஒரு படம் அப்போத்தேருந்தே எனக்கு தெரியும். அப்போவே இப்போ சினிமாவில் புகழ்பெற்றதுனால அவர் இந்த சமூக கருத்துக்களை பற்றி பேசலை. அப்போவே 35 வருஷங்களுக்கு முன்னாலிருந்தே அவர் எங்கிட்ட நிறைய பேசியிருக்காரு, சமூகத்தை மாற்றி அமைக்கணும், சமூக சீரழிவு, முதல்ல சினிமாவுடைய சீரழிவையே அவர் ரொம்ப கோபமாக எதிர்க்கிறார். நம்முடைய கடமை அவருடைய திரைப்பட பயணம் மட்டுமில்லை, அவர் விட்டு சென்ன எண்ணங்களையும் நம்ம நிறைவேற்றணும்னு தான் எனக்கு ஒரு செய்தி அனுப்பப்படுது. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய நண்பர்களுக்கும், குடும்பத்தை விட அவருடைய நண்பர் குடும்பம் தான் ரொம்ப பெருசு, அவர்களுடைய சோகத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். உன்னதமான இயக்குனர் அண்ணன் திரு எஸ்பி ஜெயநாதன் மறைவு திரையுலகுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய துக்கம் என்றால் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு மாபெரும் துக்கம். அவரை ஒரு சிறந்த படைப்பாளி, ஒரு சமூக பொறுப்பாளி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களுடைய சங்கத்தை, எங்களுடைய இயக்குனர் சங்கத்தை மிகவும் நேசித்தவர், இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினருக்காக தன் உழைப்பை தந்தவர், என்னுடைய நண்பர். அவரை இழந்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து மிக ஒரு துயரமான நிகழ்வு. சினிமா மீது காதல் கொண்டு இயக்குனர் இயக்கும் மத்தியில் சமூகத்தின் மீதில் காதல் கொண்டு சினிமாவை இயக்கிய இயக்குனர் எஸ்பி ஜெயநாதன் அவர்கள், அவருடைய எல்லா படைப்புகளிலுமே வறுமையை ஒழிக்க வேண்டும், துயரத்தை போக்க வேண்டும், சமூக நீதி காக்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் காதல் படமாக இருந்தால், அவர் எடுத்த இயற்கை காதல் படமாக இருந்தாலும் சரி, ஈ படமாக இருந்தாலும் சரி, பேராண்மை படமாக இருந்தாலும் சரி, அனைத்து படங்களிலும் தன்னுடைய சமூக கருத்தை பிரதிபலித்திருக்கிறார், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இவ்வளோ பெரிய கூட்டத்தை சம்பாதிப்பது என்பது ஒரு திரைப்படத்தின் வாயிலாக அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் சமூக கருத்தையும் கலந்து சமூகத்தின் உள்ள அக்கறையும் கலந்ததால் தான் இங்கே சினிமா கலைஞர்கள் மட்டுமல்ல, அரசியல் மூத்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள்லாம் அழுகிற சவுண்டு கேட்குது. அந்தளவுக்கு ஒரு பெண்களை மையப்படுத்தி அவர் எடுத்த பேராண்மை படம் வந்து ஒரு பெண்களுக்கு நடுவில் ஒரு ஹீரோவை வச்சு அந்த பெண்களுடைய மேன்மையை சொல்லியிருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான இயக்குனர். அவரை இழந்தது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சார்பில் இறைவனை வேண்டுகிறோம்.